நாம் அந்த வீடியோவில் பிஞ்சசினுடைய வளர்ப்பு முறைகள் அதற்கு வரக்கூடிய நோய்கள் அதுக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவு வகைகள் தானியங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோ அப்டேட்டு வந்துட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பிஞ்சஸ் கேஜு பார்த்தீங்கன்னா ஒன்றைக்கு ஒன்று ஒரு அஞ்சு அடியில் கிட்டத்தட்ட இருபது பேர் போட்டிருக்கிறோம் ஒரு ரோவில் நாலு பேர் போட்டிருக்குறோம் ஓவராலாக அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது இருபது பேர் போட்டிருக்குறோம் நம்ம வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா காலனி பெஸ்ட்டாக இல்லை செப்பரேட்டு ப்ரீடு பெஸ்ட்டாக அதே போல் கேஜினுடைய சைஸு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கேஜ் வந்து நீங்கள் பொதுவாக ஒன்றைக்கு ஒன்று இந்த இது வந்து மினிமம் அதுக்கு மேலே எவ்வளோனாலும் கேஜி சைஸ் போட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் ப்ரீடிங்கை பொறுத்தவரையில் செப்பரேட்டு பெஸ்ட்டாக காலனி பெஸ்ட்டான்னு கேட்குறாங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்லுவேன்னா செப்பரேட்டு தான் பெஸ்ட்டு ஏன்னா காலனியாக நம்ம பண்ணும்போது அதில் வந்து வேலை ஈஸி இப்போது தினை வைக்கிறது தண்ணி வைக்கிறது மொத்தமாக ஒரு டப்பாவில் வச்சுட்டா நம்மளுடைய வேலை முடிஞ்சுது சீக்கிரமாக முடிஞ்சிடும் நிறைய பேர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் செப்பரேட்டில் நம்ம ஒவ்வொரு பேருக்கும் தனித்தனியாக தண்ணி இருக்குதா தீனி இருக்குதான்னு மொத்தமாக பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை ஆனால் ப்ரீடிங்கை பொறுத்தவரையில் செப்பரேட் இஸ் பெஸ்ட்டு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலனியாக இருக்கும்போது நம்ம அதில் இருக்கிற டல்ல அடிக்கிறது இல்லை ரெண்டு ஆண் இருக்கா ஒரு சிங்கிள் பெண் இருக்குதா அப்படின்னு அதை நம்ம வந்து ஃபுல்லாக ஃபைனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும் அதே போல் ஒரு குருவி செத்துட்டோம்னா உடனே காலனியில சண்டை போட ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு எந்த ஆணு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ அது என்ன பண்ணோம்னா மற்ற பெண் குருவியில் உள்ள முட்டையை தூக்கி வெளியே போட்டுரும் இது போன்ற பல்வேறு பிரச்சனை வந்து காலனியில இருக்கு ஆனால் அதே இது சிங்கிள் பேர் நம்ம போட்டு வச்சிருக்கிறதுல இந்த பிரச்சனை வரவே வராது அது பாட்டு இருக்கும் நம்மளுக்கும் திருப்தி இல்லையா உடனே நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியானது ஸோ அதுதான் செப்பரேட் ப்ரீடிங்கில் உள்ள நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் அதே போன்று பேட்ஸ் வளர்ப்பில் வந்து நம்மளுக்கு அதிக லாபத்தை கொடுக்கறது இந்த பிஞ்சஸ் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்காது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மற்ற பறவைகள் வளர்க்கும்போது உங்களுக்கு வந்து செலவு வந்து அதிகமாகும் இப்போ தினையாக இருந்தாலும் சரி மற்ற எதுனாலும் அதனுடைய சாப்பிட்றது வந்து அதிகமாக சாப்பிடும் இப்போ நம்ம ஹாக்டைல் வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம தினம் மட்டுமே போட முடியாது மற்ற ஹெல்த்தி ஃபுட்டு வந்து கொடுக்கணும் அதனுடைய ரேட்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து அவ்வளோ இன்புட்டு கொடுத்தா தான் அதுலேருந்து நம்ம வந்து ஒரு மூணு சிக்கு இல்லை நாலு சிக்கு எடுக்க முடியும் ஸோ நீங்கள் க கரெக்டாக அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் பிஞ்சஸ் வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாளைக்கு ஒரு முறை வந்து நமக்கு ஒரு கிளச் எடுத்து கொடுத்துரும் அதில் வந்து நம்ம எவ்வளோ கேர் பண்ணுறோமோ அதுக்கு அளவுக்கு அஞ்சுலேருந்து ஏழு குஞ்சு வரை நம்மளுக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு சான்சஸ் அதிகமாக இருக்குது அது நம்மளுடைய வளர்ப்பு முறையை வச்சு தான் அது வரும் ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு குஞ்சு தான் வரும் அதனால் இல்லை வராது அப்படின்லாம் சொல்லக்கூடாது நம்மளுடைய வளர்ப்பு முறைகள் வச்சு தான் அஞ்சுலேருந்து ஏழு குருவி காப்பாற்றும் நம்ம வந்து ஒரு கிளச்சுக்கு வந்து நம்ம ஒரு அரை கிலோ தினம் வச்சாலே போதும் நாற்பது நாள் அருமையாக கொஞ்சம் இறக்கிறோம் அதே போல் பிஞ்சஸ் வளர்ப்பில் லட்சங்கள் சாத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அது சாத்தியம் ஆகிறதுனால தான் இந்த வீடியோவே போடுறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த கேஜிலே வந்து இருபது பேர் இருக்குது ஸோ இதே மாதிரி நீங்கள் பத்து கேஜி செட் பண்ணிட்டீங்கன்னா இரநூறு பேர் ஆயிடுச்சு ஒரு பேர் நாலு சிக்கு இறக்குனாலும் கிட்டத்தட்ட எண்ணூறு குருவி ஆயிருச்சு எண்ணூறுங்கும்போது ஒரு ஒரு சிங்கிள் பீஸ் வந்து நூறுரூவாயிலேருந்து நூற்றம்பது ரூபா போகுது ஸோ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தை தாண்டுது இதுக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கு நம்ம வந்து அரை கிலோ தீனி வைக்க போகிறோம் நாற்பது நாளைக்கு ஸோ அதையும் கேல்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப லாபம் வரும் மெயின்டெனன்ஸும் கம்மி செப்பரேட்டு போட்டாச்சுன்னா அதே இது காலனி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலைகள் கம்மியாகும் ஆனால் அதில் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஈல்டு கிடைக்காது பிஞ்சஸை பொறுத்தவரையில் அதுக்கு என்ன ஃபீடு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தின வந்து மெயின் அதுக்கப்புறம் வந்து எக்கு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சி வச்சிங்கன்னா அது அருமையாக சாப்பிடும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த செல்ல இது பார்த்திங்கன்னா பிஞ்சஸ் வந்து ஒரு எக்கு வச்சோடனே அப்படியே தலையில் மலர்ந்துடும் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எக்கு அப்புறம் வந்து ப்ரெட்டு இதெல்லாம் வச்சிங்கன்னா விரும்பி சாப்பிடும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக அதை கேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈல்டு வரும் அதே போல் இதுக்கு வந்து என்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் எப்படி கொடுக்குறதுன்னா நீங்கள் வந்து மாதம் ஒரு முறை வந்து டிவார்மிங் பண்ணிடுங்க அதே போல் வீட்டும் இதுக்கு வந்து வாரம் ஒரு முறை தண்ணியில் கலக்கி வச்சிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் வேப்பலையை வந்து நல்லா அரைச்சி மையம் அரைச்சி தண்ணியில் மொத்தமாக கலக்கி வச்சு ஒரு நாள் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு வரும் அதனால் நம்மளுக்கு வந்து நல்ல ப்ரீட் பண்ணும் ஒரு குறைஞ்சது ஒரு நாலில் இருந்து ஏழு எக்கு வரை ப்ராப்பராக வைக்கும் ஒரு அஞ்சிலேருந்து ஆறு குஞ்சி வரை பொறித்து காப்பாற்றுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம கேர் பண்ணுறத பொறுத்து தான் என்னுடைய ஈல்டு வந்து எடுக்க முடியும் சும்மா வாங்கி போட்டு செலவு காசு செலவு பண்ணி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே உக்காந்துருந்தால் ஒன்றுமே வராது நம்ம ஒவ்வொரு குருவியையும் தனித்தனியாக கேர் பண்ணி ஒவ்வொன்றும் என்ன மாதிரி நிற்குது எதனால் இப்படி டல் ஆகுது ஏன் சும்மா நிற்குது போன்ற பல்வேறு இதையும் நம்ம வந்து அப்பப்போ மானிட்டர் பண்ணி அதுக்கேற்றாப்ப பேரை வந்து மாற்றி ஓரளவுக்கு நம்ம கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த லட்சங்கள் வந்து சாத்தியம் இது சாத்தியம் அல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது அதே போல் நீங்கள் லவ் பேர்ட்ஸுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லவ் பேர்ட்ஸ் வந்து தினையை வந்து ரொம்ப விரையும் பண்ணும் ஸோ அது நமக்கு வந்து ரொம்ப லாஸு அதே போல் தினையும் அதிகமாக சாப்பிடும் ஆனால் அதனுடைய குஞ்சியும் பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் போகுது ஸோ அதனால் அதை விட பிஞ்சஸ் வந்து இற கம்மியாக எடுக்கும் நம்மளுக்கு வந்து கம்மி செலவில் அதிக லாபம் வரும் பிஞ்சஸை பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்சு லவ் பேர்ட்ஸாக பிஞ்சஸ்ஸாக அப்படின்னா நான் வந்து பிஞ்சஸ் தான் நான் சொல்லுவேன் அதே போல் பிஞ்சஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வளர்க்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே வளர்த்துட்ருக்குறவங்க குருவி சைஸு அதை பார்த்த உடனே இது மேலா ஃபீமேலான்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் புதுசாக வளர்க்குறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன சவாலாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம் என்னென்னா இந்த பிஞ்சஸ் ஒயிட்டாக இருக்கிற பிஞ்சஸுக்கு வந்து ஆனாக இருந்ததுன்னா அழகு வந்து டார்க் ரெட்டாக இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல் பெண் வந்து பிங்க் கலரில் இருக்கும் பெண்ணுடைய அழகு வந்து பிங்க் கலரில் இருக்கும் ஸோ இந்த மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எது மேல் எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதே போல் பிஞ்சஸ் உடைய மேல் ஃபீமேல் வந்து எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா சிக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிற கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் ஏன்னா ஒரு பத்து நாளில்லாம் ரெண்டுமே ஒரே கலரில் தான் இருக்கும் நாலாக ஆக தான் இந்த டார்க்னஸ் வந்து கொடுக்கும் ஸோ அதனால் ஒரு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணோம் அதே போல் பிஞ்சஸ்டையே ஒரு கிளச் எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆகும் எக்கில் இருந்து அது வந்து நாற்பது நாளில் அது பறக்க காட்டிடும் ஸோ ஒரு கிளச்சு முடிகிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் அதே போல் நம்ம வந்து பிஞ்சஸ் பேர் வந்து இப்போ வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம் புதுசாக அப்படின்னா அந்த நல்ல ஒரு அடல்ட்டு பேராக இருந்ததுன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே நம்ம வீட்டில் வந்து எக் லே பண்ணணும் அப்படி பண்ணாமல் டிலே ஆகுது அப்படின்னா ஏதோ சம்திங் ராங் ஸோ உடனே நம்ம வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மேல் இல்லை ஃபீமேலை வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லை நம்மளுடைய கூடு வந்து சரியாக அதுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதனால் நம்ம வந்து அதையும் கேர் பண்ணி பார்க்கணும் பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு தான் அது டைம் நல்ல அடல்ட் அதே போல் நம்ம வந்து பிஞ்சஸை பொறுத்தவரையில் தீனி வைக்கிறது எப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வச்சிருப்போம் ஒரு அரை லிட்டர் கேனில் வந்து செட் பண்ணி வச்சிருப்போம் ஸோ அதுதான் ஈஸி மெத்தடு நம்ம வெளியே வச்சிட்டோம்னா அதே போல் அந்த கேன் மேலே வந்து கட் பண்ணி வச்சிட்டோம்னா வாட்டரோ இல்லை ஃபீடோ வந்து ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம் ஒரு இரநூறு பேராக இருந்தாலும் சரி தான் ஐநூறு பேராக இருந்தாலும் ஈஸியாக நம்ம பண்ணுறதுக்கு ஈஸி மெத்தடு வெளியே நம்ம ஃபீடு வந்து கொடுக்குற அந்த ஒரு மெத்தடு தான் ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் பிஞ்சஸ்ஸு கூட்டில் இருக்க வேண்டிய மெயினான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் கனவாத்தோடு கண்டிப்பாக வைங்க கனவாத்தோடு இல்லைன்னா எங்கேயாவது போய் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா தான் அது வந்து நல்ல ஈல்டு கொடுக்கும் குஞ்சை வந்து நல்லா காப்பாற்றி கொண்டு வரும் அதனால் உங்கள் கூட மெயினாக இருக்க வேண்டியது கனவாத்தோடு மறந்துடாதீங்க அதே போல் ஜிங்கோ வீட்டு வந்து அப்பப்போ நீங்கள் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுங்குறேன் அதே போல் பிஞ்சஸில் வந்து மெயினான ப்ராப்ளம் என்னன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு வச்சதுமே பெண் பிஞ்சஸ் வந்து தலைகீழே மலர்ந்து கிடக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒன்று கால்சியம் குறைபாடாக இருக்கும் இல்லை மற்ற ஏதாவது காரணமாக இருக்கும் அதனால் வந்து ஒன்று இல்லை ரெண்டு தடவை பாருங்கள் அப்படி திருப்பி திருப்பி அதே மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னா நீங்கள் செய்து அந்த பெண் பிஞ்சஸ்ஸை கண்டிப்பாக மாற்றிடுங்க அதுதான் பெஸ்ட்டு அதே போல் நம்ம வளர்க்குற அந்த பிஞ்சஸில் வந்து ஏதாச்சும் நேரம் டிஃப்ரெண்ட்டு கலர்ஸ் வரும் அதை வந்து நீங்கள் கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் கூட பார்க்க வரவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் வாங்கணும் அப்படின்னு தோணும் அதனால் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வர்ற கலரெல்லாம் நிப்பாட்டி வச்சுக்கோங்க அதே போல் அதிகமான ஈல்டு கொடுக்குற பேர்லேருந்து வர்ற குஞ்சையும் நீங்கள் கொடுக்காதீங்க அதையும் நிப்பாட்டி வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள் நீங்கள் மேக்ஸிமம் வந்து கடைகளில் கொடுக்குறதுக்கு விரி விருப்பப்படாதீங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பு இந்த மாதிரி இதில் சென்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக கஸ்டமருக்கு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு லாபம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி